தென்னகத்தின் மதுரை சிங்கமே, மதுரை அழகர் பெற்றெடுத்த தங்க புதல்வன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி எல்லா விஷயங்களையும் நாம் சேனலில் தெரிந்து கொள்ளலாம். அதன் விஜயகாந்தை பற்றி அதிகமாக நாம் சேனலில் தெரிந்து கொள்வோம். நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை இது பண்ணுங்கள், அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு வரும். கேப்டன் விஜயகாந்தை அவர்களை பற்றி நடிகருமாகிய காமெடி நடிகருமாகிய கருணாஸ் அவர்கள் கேப்டன் புகழை அற்புதமாக சொல்லியுள்ளார். ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அவரை பார்த்து தான் திரையுலகில் நிறைய நடிகர் வந்துள்ளார். அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் கருப்பு என்றால் அப்படி ஒரு கருப்பு வடிவம், கருப்பு என்று தவறில்லை, கருப்பாக இருந்தாலும் கலைய வடிவம் கொண்டவர். மதுரையிலிருந்து புறப்பட்டு சென்னைக்கு வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு அதற்கு அடுத்து ஒரு நடிகனாக வாய்ப்பு பெற்று கொடுத்தவர் விஜயகாந்த் அவர்கள். அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ விஜயகாந்த் அவர்கள் வரும் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினி இருந்தார், எல்லாம் இருந்தார். ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு நடிகர் வந்து எல்லா கருப்பாக இருக்கும் மனிதனும் திரைத்துறையில் வரலாம் என்று முடியடித்து காட்டியவர் கேப்டன் விஜயகாந்த் தான். இன்று கருணாசும் சரி, என்னை போல இருக்கும் சக நடிகர்களும், கருணாசும் என்னை போல இருக்கும் சக நடிகர்களும் நான் கருப்பாக இருக்கிறேன், திரையில் வந்து நடிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்குமா என்று ஏங்கி கொண்டிருந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணன் விஜயகாந்தை பார்த்து தான் நாங்கள் திரைத்துறைக்கு வந்தோம். அவர் தான் எங்களுக்கு முன் உதாரணம். ஆரம்ப காலகட்டத்தில் இது என்னவென்றால் அவர் கருப்பு நானும் கருப்பு, இன்னொரு விஷயம் என்றால் அவரும் மதுரைக்காரர் நானும் மதுரைக்காரர் தான். மதுரையிலிருந்து வந்த எத்தனையோ நடிகர்கள், எத்தனையோ நடிகைகள், திரை பிரபலங்கள் உள்ளன. அதுபோல தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களும். அவர் மாதிரி யாரும் கிடையாது. அவர் ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ராஜா பார்த்துட்டு நானும் சாப்பிட்ருக்கிறேன், அவர் கல்யாண மண்டபத்தில் சாப்பாட்டுக்கு ஒருவேளை சாப்பிட்டா போகுது அப்படின்னு அந்த மாதிரி ஏங்கி கிடப்போம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அவர் படத்துலேயும் எனக்கு நடிகர்கள் ரெண்டு மூணு படங்களில் வாய்ப்பு கிடைச்சது விஜயகாந்த் சார் கூட அவர் கூட நடிச்சிருக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா அவர் நல்லா பேசுவார், எல்லாருக்கிட்டையும் நல்லா பழகக்கூடியவர். நாங்கள் வந்து அடிக்கடி அவரை பார்ப்பேன். எப்படி நாங்களாம் மதுரை மதுரையில் அந்த லாங்குவேஜ் எல்லாமே லலலான்னு அந்த லேல வரும். அந்த நேரத்தில் அவரை பார்த்துட்டு நல்லா எங்ககிட்ட பேசுவார். வா கருணாஸ், வா வா வா, இங்கே இருக்க, எப்படி என்ன பண்ணுற, சாப்பிட்டியா, என்ன படம் போயிட்டுருக்கு, அப்படி ஒரு கூப்பிட்டு அவர் பேசுகிற பேச்சே பார்த்தீங்கன்னா அந்த சிம்ம குரல் தாங்க விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும். அந்த நாக்கை துருத்தினாருங்கிற விட அவர் பேச்சு தாங்க குழந்த மனசு. ஒரு குழந்தையின் குணம் எப்படி இருக்குமோ அதுபோல தான் விஜயகாந்திடமும் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் தான் விஜயகாந்த் அவர்கள். அவர் சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா அவர் செய்கிற விஷயங்களை வந்து வெளியில் சொல்லி காட்ட மாட்டார். ஏனோ பத்திரிக்கைகளோ எவ்வளோ ஊடகங்களோ எவ்வளவோ இருந்தது. இப்போ பாருங்கள், திரைத்துறையில் இருக்க நடிகர்கள், அதுவும் பெரிய நடிகர்களாகட்டும் சிறு நடிகர்களாகட்டும், விஜயகாந்த் அவரும் செய்தார், விஜயகாந்த் இப்படி செய்தார், அந்த ஒரு மனிதனாகியா நாம் இப்படி சொல்லிவிட்டோம் என்று நிறைய பேர் வருத்தத்தில் யோசிக்கிறாங்க. சிலர் வந்து விஜயகாந்த் அவர்களை பற்றி தெரியாதவர் தான் மீல்ஸ் போடுவார்கள், கலாய்ப்பார்கள், இந்த மாதிரி பண்ணுவார்கள். விஜயகாந்தை பற்றி நன்றாக தெரிந்தால் எந்த ஒரு மனிதனும் தவறாக சித்திகரிக்க மாட்டான், பத்திரிகையாளராக இருக்கட்டும் ஊடகமாக இருக்கட்டும் அதை பொறுத்த வரைக்கும். ஆனால் அவரை மாதிரி நல்ல மனிதரை பார்க்க முடியாது. ஏன், புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அடுத்து நேராக வந்துருங்க. ஒரு நல்ல மனிதன் என்றால், குடைவள்ளல் என்றால், கொடுத்து கொடுத்து சிவந்த கைகள் யார் என்றால் அது விஜயகாந்த் தான். எந்த ஒரு நடிகனாவது படம் எடுக்கிற காசை எடுத்து கொண்டு ஏழைகளுக்கோ மக்களுக்கோ உதவி பண்ண விடுவாங்களா? ஆனால் அந்த அம்மா விஜயகாந்த் அவர்கள் மனைவி எது வேணாலும் செய்யுங்கன்னு சொல்லி அவர் அவ்வளோ செய்கிறார். கட்சியாக இருக்கட்டும், மற்ற எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், எல்லா விஷயத்துக்குமே தனக்கு ஒருவே மாதிரி தான் ஈடாகி கொண்டு அவருக்கு எந்த ஒரு செலவோ நஷ்டமோ எதுனாலும் அவர் துணைவியார் ஏற்றுக்கொண்டார். அதுதாங்க வாழ்க்கை. அவர் நடிகர் விஜயகாந்த் அவர்கள் மனைவியை நாம் தப்பாக சொல்கிறது ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி அவங்களுக்கு வயசாகி போச்சு. வயசாகிட்டாலும் அவங்கள பார்க்குறது அவங்க மனைவி தான். வெளியிலிருந்து பார்க்குற எவ்வளோ பேர்கள், எவ்வளோ பேரும் ஏதோ பேசலாம், கூட இருந்து பார்த்தா தாங்க நமக்கே தெரியும். ஏன், என்னையே சொல்லியிருக்கிறாங்க கருணாசில், பொண்டாட்டி நல்லா உழைக்கிறாங்க, நான் அந்த அந்த படத்தை பூரா படம் எடுக்கிறேன்னு சொல்லி செலவு பண்ணியிருக்காங்க. இதையும் சொன்னவர் யாருன்னா விஜயகாந்த், ஒரு பையன் ஸ்கூல் படிக்கும்போது ஒரே கிளாஸ் மட்டும் தான் இவங்க ரெண்டுவருமே, அதனால் நல்லா பேசிப்பாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய வதந்திகள்லாம் வரதான் செய்யும். அதை வந்து நம்ம கண்டுக்கிடக்கூடாது. நம்மளோட என்ன, நம்ம என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணணும். ஆனால் அவங்களுக்குள்ள அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க, ரெண்டு பையன் அவங்களும் சரி, அவங்கள நல்லா பார்த்துக்கிறாங்க. கேப்டன் விஜயகாந்த் ஆரோக்கியமாக இருக்கார். திரும்பியும் விஜயகாந்த் அவர்கள் நல்லநிலை வர வேண்டும் என்று நடிகர் கருணாஸ் விஜயகாந்தை பற்றி சொல்லியுள்ளார். நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கேப்டனை பற்றி அதிகமான விஷயங்களை நாம் சேனலில் தெரியப்படுத்துவோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் இது பண்ணுங்கள். பாய், நன்றி.